ஹே காய்ஸ், வெல்கம் டு ஆர்டோஸ் தமிழ். இன்றைக்கு நம்மளோட சேனலில் கார்த்திகை தீபத்துக்கான ஒரு சின்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 4 டம்ளர் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒரு பவுல், இந்த மாதிரி கொஞ்சம் டிசைன் இருக்கிற மாதிரி இப்போ பவுலை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பண்ணுற கிராஃப்ட்டுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து இதை நான் வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னா, இந்த டம்ளர் வந்து 4 வச்சுட்டு அதுக்கு நடுவில் பவுல். இப்போ வந்து எல்லா டம்ளர்லேயும் நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கணும். என்ன தண்ணி வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். அதோட பாதியில் ஒரு முக்கால்வாசி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா கிளாஸ்லேயுமே எல்லா பவுலுமே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சமாக சாமந்தி பூ வந்து உதிர்த்து அதில் போடுறேன். ஒரு சின்ன டெக்கரேஷனுக்காக தான் இது. நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஜிகுனா, அப்படி இல்லைன்னா கோல்டன் பீட்ஸு, அதுக்கப்புறமா வேறு ஏதாச்சும் ஸ்டோன்ஸு, செயின்லாம் பால் செயின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி உங்கள்கிட்ட ஏதாச்சும் அட்ராக்டிவாக இருந்தால் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் அது போட்டிருக்கேன். ஓகே, இப்போ வந்து கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து பிங்க் கலர் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி க்ரீன் கலர்லேயும் பண்ணிக்கிட்டேன். ஸோ பிங்க் அண்ட் க்ரீன் வந்து அதே மாதிரி அந்த கிளாஸ்லையும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ப்ளேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்து க்ரீன் வச்சுட்டு இங்கே வந்து பிங்க் வச்சுருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோல்டன் பீட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நடுவில் போட்டுறேன். சொல்ல மறந்துட்டேன், பவுலில் வந்துட்டு நான் கலர் சேர்க்கலை, நார்மல் தண்ணி தான், அதனால் அது வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஷீட்டில் ஓட்டை போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி திரி தான் நம்ம உள்ளே வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ இன்செட் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து அப்படியே பார்த்திங்கன்னா தண்ணியில் வச்சு அதை வந்து உள்ளே நிறுத்திடணும். பார்க்குறதுக்கு உள்ளே பெரிய நூல் வந்து உள்ளே போயிருக்கணும், சின்ன நூல் வந்து அப்படியே மேலே தெரியணும். அதாவது விளக்கேற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் வந்து விளக்கேற்ற எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சமாக மேலே ஊற்றணும். அளந்தே ஊற்றிக்கோங்க, ரொம்ப தேவைப்படாது. ஒரு மூடி எடுத்து மேலே லைட்டாக ஊற்றுறேன். அதே மாதிரி இன்னும் ஒரு மூடி மேலே வந்து கொஞ்சமாக அது ஊற்றினாலே போதும். மேலே ஆக்க இருந்தாலே போதும், நல்லாவே ஏறியும். ஸோ ஊற்றிட்டு லைட்டாக வந்து திரியை வந்து பிழிஞ்சு விட்டுறணும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிக்கணும். எல்லாத்துக்கும் திரி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்துலேயுமே இப்போ பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி திரி வந்து பிழிஞ்சு விட்டாச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நாம் எல்லாத்துலேயுமே பற்ற வச்சோன்னா அழகான வாட்டர் கேண்டில் ரெடியாக இருக்கும். ஸோ வந்து எல்லாத்துலேயுமே வந்துட்டு நீங்கள் பற்ற வச்சுக்கோங்க, அது வந்து நல்லாவே எரியும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இந்த மாதிரி கார்த்திகை தீபம்க்கு உங்கள் வீட்லேயும் டெக்கரேட் பண்ணி அழகாக வச்சு வைங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பண்ணிவிட்டு நடுவில் ஒரு பெஞ்ச் போட்டு அழகாக வீட்டில் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஏற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி கலர் சூஸ் பண்ணும்போது பிங்க் அண்ட் க்ரீன் நான் சூஸ் பண்ணேன். ஆனால் நிஜமாலுமே பிங்க் அண்ட் க்ரீன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே செம்மையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதை பார்த்துட்டே ஒரு அரை மணி நேரம் அப்படியே உக்காந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் கார்த்திகை தீபம் பண்ணிங்கன்னா ரியலாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பவுலில் ஏற்றணும் இல்லையா. ஸோ அது டிசைனாக ஏன் நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ தான் வந்து அதோட லைட்டோட எஃபெக்ட் வந்து வெளியே தெரியும். அது அப்பப்போ அணிஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ நீங்கள் அப்புறமா ஏற்றி வச்சேன், திருப்பியும் அதை அணிஞ்சிருச்சு, சரி விட்டுட்டேன். ஸோ ஆனால் இது நாலுமே வந்து பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், அந்த ஒரு ஒரு கிளாஸில் இருக்கிறதும் லைட்டை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த கிளாஸ் ஃபுல்லாகவே ஒரு லைட் வச்ச மாதிரியே இருக்குது. தூரத்தில் வந்து பார்க்கும்போது கேண்டில் எரியிற மாதிரியே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் பிக்சர்ஸ் வந்து அப்போ எடுத்தேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நான் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே செமையாக இருந்துச்சுங்கிறதுனால தான் நான் இது உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.